அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். திருதூதர்கள் 12 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரும் பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் விவிலியத்தினுடைய வரலாற்றினுடைய பின்னணியிலே அறிந்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் 30 தேதி திருதூதரான புனித அந்திரேயாவுடைய திருநாளை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. இவருடைய வாழ்வினுடைய வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசுவின் மின்னேற்றத்திற்கு பிறகு அந்திரேயா கிரீஸில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவித்து வந்தார். அவர் அறிவித்த நற்செய்தியின் பலனாக நிறைய பேர் மனம் மாறி கிறிஸ்தவ நெறியை பின்பற்றினார்கள். பத்ராஸ் என்ற நகரில் இருந்த ஆளுநன் ஏஜியூஸ் என்பவனுடைய மனைவி மேக்ஸ்மிலா என்பவரும் அந்திரேயா அறிவித்த நற்செய்தியினால் மனம் மாறி கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினார். இதை கேள்விப்பட்ட ஏஜியூஸ் சினம் கொண்டு அந்திரேயாவிடம், நீ கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய கடவுளுக்கு தூபம் காட்டு, இல்லை என்றால் நீ சாவது உறுதி என்றான். அவரோ, எதற்கும் பயப்படாதவராய், நான் எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை விடமாட்டேன், அதற்காக நான் என்னுடைய உயிரையும் இழக்க தயார் என்றார். இதனால் ஆளுநன் அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொன்றான். அந்திரேயாவின் உடலிலிருந்து 3 நாட்கள் உயிர் பிரியாமலே இருந்தது. அந்த 3 நாட்களும் அவர் அங்கு வந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். 3 நாட்களுக்கு பின்னர் அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. இறந்து போன அவருடைய உடலை மேக்ஸ்மிலா எடுத்து கல்லறையில் அடக்கம் செய்தார். இந்த நல்ல அற்புதமான திருதூதர் அந்திரேயாவினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை நாம் இப்பொழுது கேட்டறிய விழைவோம். அந்திரேயா கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை யோனா, தாய் யோவன்னா என்பவர் ஆவார். இவருடைய சகோதரர்தான் பேதுரு. இவர் கலிலேயா கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். தொடக்கத்திலே இவர் திருமுழுக்கு யோவானின் சீடராகத்தான் இருந்தார். ஒரு நாள் இயேசு வழியிலே நடந்து போய் கொண்டிருப்பதை பார்த்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம், யோவான் அந்திரேயாவிடம் இவரே கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று சுட்டிக்காட்ட, அந்திரேயாவும் யோவானும் அவரை பின்தொடர்ந்து சென்று, ரபி, நீர் எங்கே இருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அவரோ, வந்து பாருங்கள் என்று சொன்னதும் அந்திரேயாவும் யோவானும் அவரோடு தங்கி இறை அனுபவம் பெற்றார்கள். பின்னர் அந்திரேயா தான் பெற்ற இறை அனுபவத்தை தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவிடம் சென்று சொல்லி அவரை ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி வருகின்றார். இவ்வாறு அவர் திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாகிய பேதுருவை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கின்ற பேறு பெறுகின்றார். இதனை யோவானினுடைய நற்செய்தி 1 பிரிவிலே 35 42 வரை நாம் அறிய பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த பெருந்திரளான மக்களுக்கு உணவு கொடுக்க நினைத்த போது, அந்திரேயாதான், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்று சொல்லி அங்கிருந்த சிறுவனை அந்திரேயா இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசு மக்களின் பசியை போக்க அந்திரேயா ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றார். இன்னொரு சமயம் கிரேக்க மொழி பேசும் ஒரு சிலர் இயேசுவை காண வந்தபோது அந்திரேயாதான் அவர்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கின்றார். இவ்வாறு அந்திரேயா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கும் பணியினை சிறப்பாக செய்கின்றார். இயேசுவால் அழைக்கப்பட்ட திருதூதர்களில் அந்திரேயாதான் முதலாமவர் என்றாலும் அவர் அதனை ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மாறாக அவர் தாழ்ச்சியோடுதான் ஆண்டவருக்கு பணி செய்து வந்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அந்திரேயா சீத்திய மக்களிடம் சென்று நற்செய்தி அறிவித்ததாக வரலாற்று ஆசிரியரான யூசிபுஸ் என்பவர் கூறுவார். இன்னும் ஒரு சிலர் மசிதோனியா, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாக சொல்வர். கிபி 60 ஆண்டு நீரோ மன்னனின் கட்டுப்பாட்டிலே இருந்த கிரீஸில் உள்ள பத்ராஸ் என்னும் இடத்திலே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது இவர் கொல்லப்பட்டார். இவ்வாறு
அந்திரேயா தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி வந்து சிறந்த ஒரு நற்செய்தி பணியாளராக வாழ்ந்தார். அந்திரேயாவின் கல்லறையில் இன்றைக்கும் நடைபெறும் புதுமைகளில் ஒன்று, அவருடைய கல்லறையில் ஏழை எளியவருக்கு கொடுக்கப்படும் உணவின் அளவு பெருகுகின்ற போது நல்ல மழை பெய்து விளைச்சல் பெருகும், அது குறைகின்ற போது மழை குறைந்து விளைச்சலும் குறையும். இந்த நல்ல அற்புதமான திருதூதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சில பாடங்களையும் கற்றுத்தருகிறது. என்ன பாடத்தை இவரிடமிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது கேட்டறிவோம். நற்செய்திக்காக உயிரை தர துணிதல். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்கு பிரேசிலில் உள்ள ஒரு கடற்கரை கிராமத்தில் நற்செய்தி பணியாற்றி வந்த குருவானவர் ஒருவர் ஒரு நாள் மக்கள் அனைவரும் கூடி வந்த ஒரு நாளில் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அவருடைய கேள்வி இதுதான், எதற்காக இயேசு மீனவர்களை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொண்டார்? அதற்கு அவர்களில் ஒருவர் சொன்ன பதில் அவரை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. நிலத்தில் ஒருவர் பயணப்பட்ட வழியில் அதே வழித்தடத்தில் இன்னொருவர் பயணம் செய்ய முடியும், பயணமும் மிக எளிதாக இருக்கும். ஆனால் கடலில் அப்படி கிடையாது. ஒருவர் பயணம் செய்த வழியில் இன்னொருவர் பயணம் செய்ய முடியாது, வழித்தடமும் அமைக்க முடியாது. ஆகையால் அவர்களாகவே தான் தங்களுக்கான வழித்தடங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், பயணமும் அவ்வளவு எளிதாக இராது. இப்படி மீனவர்கள் இயல்பிலே ஆபத்துகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை கொண்டிருப்பதால் தான் நற்செய்தி பணி செய்ய இத்தகையோர்தான் தேவை என்ற நோக்கத்தில் ஆண்டவர் இயேசு மீனவர்களை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொண்டார் என்றார் அவர். ஆம், மீனவர்கள் இயல்பிலேயே ஆபத்துக்களை தாங்குகின்ற ஆற்றலை கொண்டிருப்பவர்கள். சீமோன் பேதுரு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக எத்தனையோ ஆபத்துக்களை சந்தித்தார்கள். அந்திரேயாவும் இதற்கு விதிவிதலக்கல்ல. அவர் கிரீஸில் நற்செய்தி அறிவித்த போது பல்வேறு எதிர்ப்புகளை ஆபத்துக்களை சந்தித்தார். ஏன்? ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் தர துணிந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே அவரை போன்று இயேசுவுக்காக தியாகங்களை மேற்கொள்ள உயிரையும் துறக்க துணிகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்பது சால சிறந்தது. மற்றொரு பாடமாக நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான உண்மை, நாம் பெற்ற நற்செய்தியை, நாம் பெற்ற நன்மைகளை பிறருக்கு அறிவிப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 8 ஆண்டவர் இயேசு கூறுவார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று. அந்திரேயா தான் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்ற இறை அனுபவத்தை, நற்செய்தியை தான் மட்டும் வைத்திருக்கவில்லை, மாறாக அதனை தன்னுடைய சகோதரராகிய சீமோன் பேதுருவுக்கு அறிவித்து அவரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தார். இதுபோன்று பலரையும் அவர் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அவரை போன்று நாமும் இயேசுவை மக்களுக்கு அறிவித்து அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே நம்முடைய தலையாய கடமையாகும். ஆகவே திருதூதரான தூய அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே நாமும் அவரை போல ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம். அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க ஆவல் கொள்வோம். ஆன்மாக்களை வென்றெடுத்து ஆன்மாக்களை ஆண்டுடைய பாதத்திலே கொண்டு வருவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை என்பதனை உணர்ந்து நாம் செயலாற்ற விழைவோம். இந்த விழாவிலே இந்த நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு மனப்பூர்வமான திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி ஆண்டவர் இயேசுவை நாம் இணைந்து நம்முடைய நல்ல பல செயல்களால் போற்றுவோம், புகழுவோம். ஆமென்.